பப்பாளி பழம், அதாவது வீட்டில் இருக்க பப்பாளி பழங்கள்லாம் வந்துட்டு லைக் நல்ல இப்போ கனிஞ்ச பழம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதை சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி கொஞ்சம் அதை பிடிக்கல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பப்பாளி பழங்கள்லாம் இருந்ததுன்னா அதை வச்சு அடை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக வந்துட்டு பப்பாளி பழத்தை வந்துட்டு ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு சீடெல்லாம் இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நார்மல் தோசை பேட்டரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரை கிலோ பப்பாளி இருக்குது அப்படின்னா சரி ஒரு 200 கிராம் பப்பாளி இருக்குன்னா ஒரு கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு ஒரு 200 கிராம் வந்து தோசை மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு கடலை மாவு தென் வந்துட்டு கொஞ்சம் ரைஸ் ஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்னிங்காக, ஏன்னா பப்பாளியில் இருக்க அந்த வாட்டரியை வந்துட்டு இதை மேட்ச் பண்ணாது. ஸோ அதனால் கொஞ்சமாக கடலை மாவு கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து சுக்கு பொடி, கடைகளெல்லாம் கிடைக்கும் இல்லையா சுக்கு பொடி, இஞ்சியோட ட்ரை ஜிஞ்சர் பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தென் கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி பண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் வந்துட்டு லைக் ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு, கொஞ்சம் கருவேப்பில்லை, சின்ன வெங்காயம் இதெல்லாமே போட்டு ஒரு சின்ன தாளிப்பு மாதிரி போட்டுட்டு, வெங்காயம் இதை கடுகு உளுந்து எல்லாமே போட்டுட்டு தாளி போட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆஸ் இட் இஸ் நார்மலாக தோசை கல்லில் வந்துட்டு போட்டுட்டு கொஞ்சம் தின்னாவே போடலாம். ரொம்ப திக்காக போடணும்னு அவசியம் இல்லை, தின்னாவே போட்டிங்கன்னா அது பர்ஃபெக்டாக அது அந்த டெக்ஸ்சர் வரும். ஸோ தின்னாக போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். ஃபைனலாக இறக்கும்போது மேலே கொஞ்சமாக வந்துட்டு மல்லி இலை தூவி விட்டு எடுத்திங்கன்னா கலர்ஃபுல்லாக ரெட்டிஷில் அந்த க்ரீனிஷ் கலந்து அந்த தாளிப்புலாம் போட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.